போயிட்டாங்க, இப்ப வருது. நாங்கள்லாம் இந்த இடத்துல இன்றைக்கு வந்திருக்கிற காரணம் வந்து என்னன்னு சொன்னால், நலன்புரி அமைப்பு திட்டத்தினூடாக தான் இனி வந்து வாழ்வாதாரமும் சமுர்த்திய வருமண்ட அடிப்படையில் டிஓமார் வந்து எங்களோட வீடு வீடாக வந்து தகவல் எடுத்தாங்க. எங்களுக்கு முன்னாலே எடுக்கப்பட்ட தகவல் வந்து சமுர்த்தி அடிப்படை பார்த்தா மாற்றுத்திறனாளி, கணவன் இழந்தவங்க, விதவையாக்கள் இப்படியானவங்களுக்கு தான் அடிப்படை வரணும். ஆனால் எங்களோட தகவல் எடுத்து ஒரு லிஸ்ட் ஒன்று எங்கள் நேற்று வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான் இனி வந்து சமுர்த்திக்கு பயனான உரிய சமுர்த்தி எடுக்க தகுதியுடல்ன்ற லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அதில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நல்ல வசதி வாய்ப்பு தொழில் இருக்கிறவங்களோட பேர் வந்திருக்கு. கணவர் இறந்தாக்கள், கணவர் கைவிட்டு போனாக்கள், மாற்றுத்திறனாளியாக்கள் லிஸ்ட்டு வரையில. நாங்கள் இது சம்மந்தம் அன்றைய காலையில் 8 மணிக்கு வந்தாக்கள். இன்ன வரைக்கும் எங்களுக்கு சரியான தகவல் தாராங்க இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை போய் ஆன்லைனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டாம். அந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு அந்த அறிவுத்திறமை இருக்கணும், எல்லார்டையும் அப்படி ஃபோன் இருக்கணும். நாங்கள் போய் ஆன்லைனில் செய்ய ஒரு உத்தியோகத்தரே வந்து எங்களுக்கு முன்னால் இருந்து செய்த தகவலே ஃபெயிலியருங்கும் போது எங்களால் போய் அதை கம்ப்ளைண்ட் செய்யும் போது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும்? நாங்கள் அதுக்கான ஒரு வாக்குறுதி எங்களுக்கு தாங்க, அதுவும் 10 நாளைக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட் போய் சேரணும், இல்லாட்டி இது எங்களுக்கு இல்லை. ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து இதை நாங்கள் உங்களுக்கு திரும்ப செய்கிறோம்ன்ற எந்த தகவலும் தராங்க இல்லை, நம்பிக்கையும் தராங்க இல்லை. காலையில் வந்து நாங்கள் அத்தனை பேர் இதில் நிற்கிறோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க இல்லை. எங்களை ஒரு வேடிக்கை பொருளாக இதில் நிற்கிறவங்க பார்க்குறாங்க, அந்தளவுக்கு எங்களை குழந்தையில விட்டுருக்குறாங்க. எங்களுக்கு சமுர்த்தி தாரதை விட நாங்கள் கேட்குறோம் என்னன்னு சொன்னால், அந்த மார்க்ஸ் போட்ட அடிப்படையை காட்டுங்க. இப்போ நாங்கள் வச்சுக்கிற லிஸ்ட்டோட ஒரு அளவும் எங்களுக்கு தகுதி இருந்தால் நாங்கள் இந்த இடத்துல அதை விட்டுட்டு போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சே தகுதியானாக்கள் முழுக்க இதில் நிற்கிறோம், தகுதி இல்லாதவங்க பேரோடு அவங்க சந்தோஷமாக நிற்கிறாங்க, அந்த தகவலை தாங்கண்டாலும் தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு டிஓ வந்து ஒரு வீட்டில் ஃபார்ம் நிரப்பும் போது 300 ரூபா சம்பளம் அவருக்கு, வீட்டில் வந்து நிரப்ப ஜிபிஎஸ் பார்க்கணும். ஆனால் வீட்டு ஊரில் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்னென்ன இந்த ஃபார்மை இவங்க பதிஞ்சாங்கன்ற கேள்வியும் கேட்குறோம். சம்மந்தப்பட்ட அதிகாரி வாரா இல்லை, ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுறாங்களும் இல்லை, அதுக்கான தகவலை தாராங்களே. யார் கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால், அரசு ஊழியர்களே இப்படி சொன்னால் பாமர மக்கள் நாங்கள் ஆறுட்ட போகிறது. இதுக்கான தகவலையும் நீதியையும் எங்களுக்கு தாங்க, இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு ஒரு தகவல் தெரியாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். அதுவும் இது வந்து என்ன அடிப்படையில், இந்த வணக்கம் எல்லாருக்கும், இது வந்து என்ன அடிப்படையில் தெரிவு செய்தாங்கன்னு தெரியாது. ஊனமுற்றோராக்கள் தள்ளி வைக்கப்பட்டுக்கிறாங்க, கணவரை இழந்தவர்கள், விதவைகளாக்கள் எல்லாரும் பேரும் லிஸ்ட்டில் வரையில்லை. அப்போ இது என்ன ஒரு அடிப்படை முறையில் யாரை வச்சு தேர்வு செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். சனமெல்லாம் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு, பொருளாதார விலை உயர்வு, காலையில் 8 மணிக்கு வந்து நிற்கிறாங்க எல்லாரும். அப்போ என்ன எந்த எங்கே போகுது, நீதி எங்கே போகுது, அரசு அதிகாரிகள் அரசாங்கம் என்ன செய்யுது, தூங்குறாங்களா? இவ்வளவு சனத்துக்கும் பேர் வரையில் அவ்வளவு பேர் என்ன செய்வாங்க, எந்த அடிப்படையில்? எல்லாரும் படிக்கிற பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள் இருக்கிற தகப்பட்ட விதெல்லாம் வட்டி இருக்கிறாங்க. கால் ஊனமுற்ற ஆக்கள், கணவனை இழந்தவங்க, என்ன அடிப்படையில் இவங்க இது வட்டி இருக்கிறாங்க, என்ன அடிப்படையில் எடுத்திருக்காங்க? இது மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுவாங்க இவங்க? உண்மையாக மக்களுக்கு இதில் நியாயம் கிடைக்காட்டி நாங்கள் பெரிய பிரச்சனை பண்ணுவோம், நாங்கள் போராட்டம் எடுப்போம், நாங்கள் விட மாட்டோம். என்ன அடிப்படையில் கூட இருந்தா சமுர்த்தி வட்டிட்டாங்களாம், கரண்ட கூட்டினது நாங்களா?
எல்லாமே கஷ்டப்பட்ட குடும்பம், நாலு புள்ள அஞ்சு புள்ள பொம்பளை புள்ள இருக்க பெரிய பெரிய படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சமுத்தி இல்லாம ஆக்கி அவங்க பேரே லிஸ்ட்ல வரே இல்ல. என்ன நல்லா இருக்கிற ஆக்களுக்கு இந்த திட்டம் உதவா போகுது? நகை நட்டு போட்டுக்கிட்டு போற ஆக்களுக்கு இந்த திட்டம் உதவா போகுது? நாங்க கேக்குறேன், எங்களுக்கு இதுக்கு சரியான முறை கிடைக்கணும், எங்களுக்கு இதுக்கு நீதி கிடைக்கணும். இவ்வளவு மக்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து லோன் எடுத்து சனம் எல்லாம் கட்ட வழி இல்லாம கத்திக்கிட்டு தெரியுது. லோன் எடுத்து சனம் என்ன செய்யும் இப்ப? அப்ப ஒருமிக்கா இந்த திட்டத்துல வந்து அவ்வளவு பேரு நிப்பாட்டப்பட வேணும். சரியான நியாயமான முறையில நியாயமா இந்த மக்களை தேர்ந்தெடுக்கணும், இல்லாட்டி வந்தவங்க அவ்வளவு பேரையும் நிப்பாட்டணும். இவங்க மட்டும்தான் சமுத்தி பயனாளி ரோட் கூட்டணும், குப்பாளணும், அளவுக்கு மின்ன சேமிப்பு சேர்க்கணும். இல்லையா உனக்கு சமுத்தி இல்ல, இப்படியும் விரட்டுறது. அது சமுத்திய ஜாதி எவ்வளவு செய்யறாங்க? இனி இவ்வளவு இல்ல, இது மட்டும் இல்ல, மக்கள் இன்னும் அங்க மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கான வரையில்லாத நிலைமையில இன்னும் சரியா தெரியாது. ஆங்கிலத்துல பேர் அடிச்சு போட்டிருக்காங்க, எல்லா மக்களுக்கும் வாசிக்க இயலாது, அதால எல்லாரும் வர இல்ல. இன்னைக்கு இல்லாட்டி இதுல ஆயிரத்துக்கு மேல மக்கள் நிப்பாங்க. என்னது அதிவாசிக்கு மேல தெரியாது? ஆங்கிலம் பாவிக்கிறீங்க, தமிழையும் பாவிங்க சேர்த்து. தமிழ் நாட்டுல தமிழ் பேசுற மக்களுக்கு தமிழையும் போடுங்க. அப்ப மக்களுக்கு விளங்கும், எங்களுக்கு எந்த கொடுப்பனம் ஒண்ணும் இல்லன்னு. என்ன அடிப்படையில் இந்த கொடுப்பனை வழங்குறாங்க மக்களுக்கு? அதை விட முக்கியமான பிரச்சனை சொன்னா, நாங்க ஒரு அதிகாரிய தேடி வந்தா கூப்பிட்டு எங்களை கதைக்க சொல்லுங்க. நாங்க காலையில இருந்து இதுலயே கிடக்குறோம், அவங்க அவங்களோட வேலையை பாக்குறாங்க, மேல இருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப கேக்குறாங்க என்னையா தேடி வந்தீங்க? அப்ப காலையிலேயே அவர் தான் அனுப்பி விட்டதை என்ன சந்திக்கல? மேல போ, மேல போ, நான் கீழே தான் ஆன்லைன் போ ஃபார்ம் எடுன்றாங்க. அவங்கள முதல் எங்கட வரிப்படத்துல சம்பளத்தை வாங்குறவங்களை எங்களை சந்திக்க சொல்லுங்க. மக்கள் எல்லாரும் தங்கட வங்கடம் வீட்டுல இல்ல, அவங்க எல்லாம் உறவினர் வீட்டெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களே ஏன் அந்த வீட்டுல வச்சு படம் பிடிக்கணும்? அவங்க உறவினர் வீட்டுல இருந்தா அந்த உறவினர் வீடு நல்ல மேல் மாடியா இருக்கும், ஒருவேளை நல்ல வீடா இருக்கும், அதுல வச்சு அவங்கள அந்த பயனாளிய படம் பிடிக்கணும். அதை எடுத்து போட்டு அந்த அடிப்படையில வச்சு எல்லாரும் பேரையும் தள்ளிடுங்க. ஒருவருமே சொந்த வீட்டுல இல்ல, எல்லாருமே அம்மா வீடு, அம்மம்மா வீடு, தங்கச்சி வீடு அப்படித்தான் இருக்கிறாங்க. அங்க போய் பாருங்க, எங்க ஊர்ல எந்த வீடு நிலையா இருக்குதண்டு? இப்படி ஒரு அநியாயம் இல்ல. என்ன அவங்கள பாட்டுக்கு லிஸ்ட் எடுத்தாங்க, அவங்கள பாட்டுக்கு லிஸ்ட் போட்டாங்க, முடிஞ்சிட அபிஷேகம். மக்களுக்கு இதுதான் நீதி. என்னன்னு சொன்னா, சஜித் பிரேமதாசோட வீட்டுக்கு நோண்டு கொடுத்தாங்க, இருந்த குடிசையை எல்லாம் கலட்டி மக்கள் அதுல அத்திவாரத்தை போட்டாங்க, உடனே கட்டி முடிக்கணும். அந்த காலத்துக்குள்ள அந்த கால கொடுப்பனவு கொடுக்கல மக்களுக்கு. அப்ப என்ன செய்வாங்க? கொட்டில ஆட்டுறவங்க வேற வீட்டுல போய் தங்கலும். அப்ப அவங்கள ஊருக்குள்ள வசிக்கிறாங்கன்னு சொல்லல அது. அப்ப அவங்க இருக்க இடத்துல தேடி போய் அவங்கள அந்த வீட்டுல வச்சு நாங்க கேட்ட அப்பையும் வந்த உத்தியோகத்தை கேட்ட, நீங்க இன்னொரு வீட்டுல இருக்கப்பல ஏன் எங்களை படம் பிடி? அம்மா எங்களுக்கு அதுதான் கட்டல, எங்க இருக்காங்களோ அங்க படம் பிடிங்க, பயனாளி அதுல வச்சு படம் பிடிச்சா சரியான முறையா? இது சரியான நீதியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? முதல் எல்லாரும் பேரும் இல்லாம இருக்கணும், ஒன்று சரியான முறையில மக்களுக்கு நீதி கொடுக்கணும். அப்படி அப்படி எல்லாரும் பேரையும் எடுக்கணும். நாங்க சும்மா விட மாட்டோம், எங்களுக்கு கட்டாயம். மக்கள் குமுறல்கள் இது மட்டும் இல்ல, இன்னும் மக்கள் நிறைய இருக்கிறாங்க, வருவாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து பேர் லிஸ்ட் வாசிக்க தெரியாத மக்கள் எல்லாம் அந்த ஊருக்குள்ள கிடக்குறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு வழங்குற கொடுப்பனவுக்கு இதுல நிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அந்த முதல் தெரிஞ்செடுத்த தெரிவிலேயே ஊனமுற்றோர் விதவைகளை ஏன் விளக்கப்பட்டாங்க? அவங்கதான் முதல் முதல் லிஸ்ட்ல சேர்க்கப்படணும். இதுல வந்து நல்லா உழைக்கிற கணவன் மனைவி புள்ள ஒருவேளை உழைக்கலாம், மனுஷி ஒருவேளை உழைக்கலாம், ஒரு சம்பந்த வேலை செய்து சம்பாதிக்கலாம். ஆனா சம்பாதிக்க முடியாத விதவைகள் ஊனமுற்றாக்குற லிஸ்டே அதுல வரையும். கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா, என்ன இந்த கேட்டகரி வந்திருக்கு. உங்களுக்கு இருக்கிற அதே டவுட் எங்களுக்கும் இருக்குது. இதுல அவர்கள் ஏற்கனவே சொன்னதுல இருக்குதம்மா, முதியவர்கள். அடுத்தது செவலையில வரலாம், இன்னும் எங்களுக்கும் அது கிளியர் இல்லை. இப்ப நேற்று தான் லிஸ்ட் வழிட்டு இருக்குது. நலன்புரி நன்மைகள் சபையினால் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கு புள்ளியிடப்பட்டு அதனுடைய புள்ளியிடலின் அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு நலன்புரிகள் நன்மை சபையினால் அந்த பேர் விவரங்கள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது.
அந்த பெயர் விவரங்களில் குறித்த பயனாளிகளுக்கு என்னுடைய பெயர்கள் கிடைக்கவில்லை எனில் அது தொடர்பாக மேன்முறையீடு செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் தங்களுக்கு நலன்புரி நன்மைகள் கிடைக்கவில்லை, அதில் பெயர் கிடைக்கவில்லை எனில் நீங்கள் உங்களுடைய இணையதளத்தின் ஊடாகவோ அல்லது பிரதேச செயலகத்தை அணுகி மேன்முறையீடுகளை செய்ய முடியும். மேன்முறையீடுகள் செய்து மேன்முறையீட்டை ஆய்வு செய்து அதுக்குரிய தீர்வுகள் வழங்கப்படும் என நலன்புரிகள் நன்மைகள் சபையினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலில் தகுதியற்றவர்கள் காணப்படுவார்களாக இருந்தால் அது தொடர்பான தகவல்களையும் மேன்முறையினூடாக எமக்கு தெரிவிக்க முடியும். அதனூடாக பொருத்தமற்றவர்கள் காணப்படுவார்களாக இருந்தால் அவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என நலன்புரிகள் நன்மைகள் சபையினால் கூறப்பட்டுள்ளது. நன்றி.